வணக்கம். இப்போ மனித உரிமையை எப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறது நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இப்போ பொதுமக்கள் வந்து எங்ககிட்ட தங்களுடைய பிரச்சனைக்காக அணுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை வச்சுருக்காங்க. இதில் தனிப்பட்ட பிரச்சனைகள்னு பார்க்கும்போது சில இது நாங்கள் எடுக்க முடியாது. எங்கள் மனித உரிமை சட்டப்படி 1993 சட்டப்படி அரசு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உதவலனா தான் நாங்கள் எடுக்க முடியும். அதனால் அந்த மாதிரி கேஸ்களை நாங்கள் எடுப்போம். இப்போ சிவில் டிஸ்பியூட் இருக்கும், வயலில் தகராறு, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள தகராறை வந்து நாங்கள் தீர்க்க முடியாது. அது வந்து நீதிமன்றம்தான் அதை தீர்க்க முடியும். அந்த சிவில் வழக்கில் காவலர்கள் போய் தலையிட முடியாது. இப்போ ஒரு சிவில் வழக்கு இருக்குது, அந்த சிவில் வழக்கில் இவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு சாதகமாக போய் தலையிட்டு வம்பு பண்ணாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்குவோம். அது மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. இப்போது தருமபுரியில் பார்த்திங்கன்னா ஒரு துணை கண்காணிப்பாளர், அவர் வந்து அந்த தகராறில் நல்ல விதைச்சி அந்த முளைச்ச நெல்லெல்லாம் முளைச்சி இருக்கிற நேரத்தில் இன்னொரு பார்ட்டிக்கு சாதகமாக டிராக்டரை விட்டு இவரே நின்று பார்த்து அழித்தாங்க. அந்த வழக்கு எடுத்து அந்த வழக்குக்கு 500,000 ரூபா அபராதம் போட்டோம். அதே மாதிரி மருத்துவமனையில் மருத்துவர்களோட நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவுனால் ஏற்படுற அந்த மரணத்துக்கு எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் வந்து அதை பார்த்து அதை அந்த வழக்கை நடத்தி அந்த வழக்கில் உண்மை வந்து இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சா அந்த மருத்துவர்களுக்கு 500,000 ரூபா இழப்பீடு கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டு அதை மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் ஒரு கேஸு, அது நாங்கள் பண்ணோம். குழந்தையும் தாயும் இறந்து போன கேஸு, அந்த கேஸ்லையும் வந்து அது மருத்துவரோட அஜாக்கிரதையினால் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இழப்பீடாக அந்த கணவனருக்கு 300,000 ரூபா கொடுக்கணும்னு நம்ம போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சில இதில் வந்து சில கேசஸ் வந்து ரொம்ப சீரியஸான கேசஸ் எல்லாம் இருக்குது, அது நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து எல்லாம் காவலர்கள் சம்மந்தப்பட்டது, அந்த பாலியல் வழக்கு சம்மந்தப்பட்ட கேசஸ், அதில் வந்து நான் பேர் சொல்ல முடியாது, எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து பயங்கரமான வழக்குகள், அதில் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வழக்குகளும் நாங்கள் எடுத்து செய்வோம். இது மட்டும் இல்லை, சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேஸ் நடந்திருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து 2021 19 ஒரு கேஸ் நடந்திருக்கும். இவங்க அந்த கேஸை பற்றி எங்களுக்கு வந்து எப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, 21 பிப்ரவரி கொடுப்பாங்க. 21 பிப்ரவரி கொடுத்தாங்கன்னா நாங்கள் பண்ண முடியாது. அவங்க வந்து அந்த காவல்துறைக்கோ சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கோ அப்போவே அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா உடனே நாங்கள் எடுத்து நடத்துவோம். நடத்தி அவங்களுக்கு என்ன தீர்வோ அதை நாங்கள் அந்த தீர்வை அளிப்போம். இப்போ வந்தாச்சுன்னா அதுக்கு வந்து 36(2)னு இருக்குது. அந்த 36(2) செக்ஷன் கீழே இது எடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு பதில் அனுப்பிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேசஸ்ஸு
9G கேசஸில் சில கேசஸ் எடுக்க முடியாதுன்னு இருக்கும், அதெல்லாம் உடனே அனுப்பிடுவோம். சர்வீஸ் மேட்ரு எடுக்க முடியாது. இந்த சர்வீஸ் மேட்ருன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும், வேலையில் பிரச்சனையை வந்து நாங்கள் எடுக்க முடியாது. வேலையில் வந்து அவங்கள என்ன அசிங்கமாக நடத்துனாங்க கொள்கிறாங்கங்கிறது நாங்கள் இது பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு அவங்களுக்கு சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி ஒரு அதிகாரி நடத்துனாங்கன்னா அவங்க மேலதிகாரிகிட்ட போகலாம், அதுக்கு எங்கக்கிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் சில காரியங்கள் நாங்கள் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் அவங்களுக்கு வந்து இப்போது இந்த பள்ளிக்கூட நேரத்தில் இந்த மாணவிகளுக்கு வந்து அந்த பிறந்த சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ் இதெல்லாம் அவங்க கொடுக்கணும். இவங்க அதை கொடுக்கறதுக்கு வந்து டிலே பண்ணுவாங்க. அதாவது அந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் போர்டு அந்த சட்டத்துப்படி அவங்க 7 நாளைக்குள்ளே கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் இவங்க வந்து மாத கணக்காக வருஷ கணக்காக இழுத்துடுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு வில்லேஜில் வந்து ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து ஒரு வங்கியில் பெரிய அதிகாரியாக இருந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட்டு அந்த விஏஓ 4 வருஷமாக கொடுக்கல. அப்போ அந்த அம்மா இறந்து போன அம்மா வந்து எங்களை பார்த்து மனு கொடுத்தாங்க. நாங்கள் அந்த வழக்கை நடத்தி அது மட்டும் இல்லை, அந்த அம்மா ஏற்கனவே கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி வேறு வச்சுருக்காங்க. அந்த ஆர்டிஓ வந்து அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கலாம்னு லெட்டர் எழுதியும் அவர் கொடுக்கலை. இது வந்து கண்டிப்பாக மனித உரிமை மீறல். அதனால் அவருக்கு நாங்கள் 50,000 ரூபா அபராதம் போட்டோம். இந்த மாதிரி வழக்குகள் நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் காவலர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கேஸில் இந்த மாதிரி அவங்க வெஹிக்கிள் செக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்திருக்காரு, வந்தவரை கம்பை நீட்டி நிறுத்த சொல்லியிருக்காங்க. அவர் ஓரமாக இருந்ததுனால கொஞ்சம் பேலன்ஸ் தடுமாறி நிற்கிறதுக்குள்ளே இவங்க அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே அவர் அப்படியே கீழே உளுந்து செத்து போயிட்டார். ஸ்பாட்லேயே செத்து போயிட்டார், ஆஸ்பத்திரியில் அட்மிட் கூட கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு அவங்க அப்பா மனு கொடுத்தாரு, இதை மாதிரி என் மகன் எனக்கு மருந்து வாங்கிட்டு வரும்போது கீழே விழுந்து செத்து போனார், அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்குது, இந்த நேரத்தில் நான் எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு. நாங்கள் அப்புறம் அந்த வழக்கை நடத்தி அந்த அடித்த அந்த ஏட்டுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு ஆள் கூட இருப்பார், இப்போ வந்து அந்த நண்பர்கள் போலீஸே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சாத்தாங்குளம் கேஸுக்கு அப்புறம். அதில் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபைன் போட்டோம். அந்த மாதிரி இதில் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸு, சப் இன்ஸ்பெக்டர்ஸு, டிஎஸ்பி இவங்க தவறு பண்ணாங்கன்னு நாங்கள் நிரூபித்தாச்சுன்னா அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதுக்குரிய தண்டனையை நாங்கள் வழங்குவோம். நிறையா ஊரில் அதை மாதிரி பண்ணியிருக்கிறோம். கன்னியாகுமரியில் பண்ணியிருக்கிறோம், திருநெல்வேலியில் பண்ணியிருக்கிறோம், கிருஷ்ணகிரியில் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி கேசஸ்ஸு நிறையா வரும் நாங்கள் அதனால் இப்போ என்னென்னா மக்களுக்கு வந்து எங்கள் மனித உரிமை ஆணையத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு.